Hi friends, welcome to Loom Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Art of Veg Box. இதுக்கு தேவையான பொருள் 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் ரவா, உப்பு தேவையான அளவு, 1/2 கப் எண்ணெய், குக்கிங் ஆயில் தான். இத கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கணும். எண்ணெய் மாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். நிறைய தண்ணி சேர்க்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்க்கணும். கோதுமை மாவுல செய்யறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு குழந்தைங்க லைக் பண்ற மாதிரி இருக்கும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டோம். இப்ப இதை ஒரு 10 நிமிஷம் அது ஊறணும் இந்த மாவு. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கணும், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்க்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப் வெங்காயம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகினோடனே பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கினது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கேரட் பொடியாக நறுக்கினது. அப்போ தாங்க சாப்பிடும்போது கிரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணுறோம், அதனால் பாதி வெந்து வேகமாக ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கேரட்டுக்கு. இப்படி போடுறதுனால கொத்தமல்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் கேரட்டோட இந்த மல்லி மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மசாலா டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா சேர்க்குறோம், சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கேரட் பாதி தான் வெந்திருக்கும், நல்லாவே இருக்கும் அதோடய டேஸ்ட்டு. அப்படி சாப்பிட்றதுக்கு சீவனை வேக வச்ச உருளைக்கிழங்கு 1, 1 உருளைக்கிழங்கு போதுமானது இதுக்கு. இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே பண்ணுறது கோதுமாவில் பண்ணுறதுனால ஹெல்த்தியான ஃபுட்டாக இது இருக்கும். உப்பு தேவையான அளவு, லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்க்கணும், அப்போ தான் மசாலாவோட நல்லாவே இதுவாகும், சேர்ந்து குக் ஆகிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கணும். நம்மளோட ஸ்டஃபிங் இப்போ ரெடிங்க. இப்போ அடுத்தது நம்ம பாக்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா. மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்டிங் கன்சிஸ்டி எப்படி ஒட்டுவோம் இல்லையா சைடில், அதுக்காக அது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மைதா மாவு எடுத்துக்கணும். கொஞ்சம் தேவையான தண்ணி எடுத்து நல்லா பேஸ்டிங் கன்சிஸ்டிங் அளவுக்கு குறைச்சிக்கணும். சமோசா செய்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும், ஃபோல்டிங் செலவுக்கு வராது அப்படிலாம் சொல்லுவோம். சமோசா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இந்த இதை சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி நல்லா சப்பாத்தி கட்ட கொஞ்சம் தடினமான இதாக தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். இப்போ சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இதை சைடு பீசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பீசஸை ரெண்டாக கட் பண்ணிக்கணும். ரெண்டாக கட் பண்ணி இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். நம்ம அப்படி ஒரு கிறிஸ்பி இருக்குங்க இதில். குழந்தைங்களுக்கு இல்லை, நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட் வந்தால் திடீர்னு இந்த மாதிரி ரெசிபி ஸ்நாக்ஸாக ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். டீ டைம் ஸ்நாக்ஸாக சைடு ஃபுல்லாகவே இந்த பேஸ்டிங் கன்சிஸ்டிங் அப்ளை பண்ணிவிட்டு அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது பாக்ஸ் பிரியாமல் இருக்கும். இப்போ நம்ம பண்ணியிருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு கொஞ்சம் கரெக்டாக நல்லதாக உள்ளே வச்சுக்கணும். கீழே இருந்து மேலே தூக்கி அப்ளை பண்ணி சைடெல்லாம் ஃபிங்கர் வச்சு நல்லாவே ப்ரெஸ் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் 4 சைடு ஃபிங்கரில் ப்ரெஸ் பண்ணால் ஃபோல்டிங் நல்லாவே அந்த பேஸ்டிங் கன்சிஸ்டில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணி 4 பக்கமும் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணிக்கலாம். 3 சைட்ஸும் டிசைன் பண்ணிக்கலாம் இதை வச்சு. இது ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப்னு கூட சொல்லலாம். ஓப்பன் ஆகாமல் இருக்கும் பாக்ஸு நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப. இப்போ வறுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌனாக இதை பொறிச்சு எடுத்துக்கணும். நம்மளோட ஆட்டா பஃப் பாக்ஸ் அவ்வளோ அழகாக பொரியுது பாருங்கள்.
पफिया और पाक्स आटा पड़ो समोसा से फोल पड़ी कष्ट सापड़ स्रम रोम ईसी से नम्बर वीट के रिलेशनसा टा नम्बर आटा पफ पाक्स रेडी आिस्पिया सूडान रेसीपी वीडियो उड़ीचर लाइक पड़ूंगे पड़ूंग कमेंट पड़ूंग थैंक्स फॉर वाचिंग।